வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்காரை தோற்கடித்து விசுவாசம் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிச்சு இருக்க சர்க்கார் படத்தை 150 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. அந்த படம் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு வந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போதுங்க. அந்த படத்தை செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதி பட உரிமையாளருங்க 14 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதே 14 கோடி கொடுத்து தாங்க அஜித் நயன்தாரா நடிச்சிட்டு இருக்க விசுவாசம் படத்தையும் வாங்கியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தோட விசுவாசம் படம் இன்னும் ஃபுல்லாக கூட எடுத்து முடிக்கலைங்க. படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60 கோடி தாங்க. ஆனால் சர்க்கார் வாங்கின சேம் ரேட்டில் தாங்க விசுவாசம் படத்தையும் வாங்கியிருக்காங்க. இதனால் விஜய் படக்குழுவினரும் அவரோட ஃபேன்ஸும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ விசுவாசம் படம் ஃபுல்லாக கூட எடுத்து முடிக்கலை இன்னும். ஆனால் இப்போவே இப்படி ரீச் ஆகுதுன்னா, இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது இன்னும் எவ்வளோ ஹிட் அடிக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எந்த படம் எவ்வளோ ரேட்டுக்கு போக போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.